அம்மா எப்பதா வரும்? இப்ப வந்துரும். கேக்குறே இல்லம்மா எப்ப வரும்? சொன்னல்ல கொஞ்ச தூரத்துல வந்துரும். இந்தா வந்துருச்சு உன் கிணறு. அம்மா நான் இத கேக்கல. நம்ம வீட்டு குழாயில இருந்து எப்ப தண்ணி வரும்? குழாயில இருந்து தண்ணி? ஏய் குட்டிமா சீக்கிரமே தண்ணி வந்துடும். ஜல்ஜீவன் மிஷனை ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஒரு அடி எடுத்து வச்சா நமக்கு உதவ அரசாங்கம் பத்தடி முன்னுக்கு வராங்க. உண்மையாவா? வாயில சக்கரை தான் போடணும். சக்கரை கிடையாதுமா, சுத்தமான தண்ணி. 2024க்குள் 19 கோடி வீட்டிற்கும் போய் சேரப்போகிறது சுத்தமான தண்ணீர். ஹர் கர் ஜல், ஜல் ஜீவன் மிஷன், இந்திய அரசின் ஜல் சக்தி அமைச்சகம். அம்மா எப்பதா வரும்? இப்ப வந்துரும். கேக்குறே இல்லம்மா எப்ப வரும்? சொன்னல்ல கொஞ்ச தூரத்துல வந்துரும். இந்தா வந்துருச்சு உன் கிணறு. அம்மா நான் இத கேக்கல. நம்ம வீட்டு குழாயில இருந்து எப்ப தண்ணி வரும்? குழாயில இருந்து தண்ணி? ஏய் குட்டிமா சீக்கிரமே தண்ணி வந்துடும். ஜல்ஜீவன் மிஷனை ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஒரு அடி எடுத்து வச்சா நமக்கு உதவ அரசாங்கம் பத்தடி முன்னுக்கு வராங்க. உண்மையாவா? வாயில சக்கரை தான் போடணும். சக்கரை கிடையாதுமா, சுத்தமான தண்ணி. 2024க்குள் 19 கோடி வீட்டிற்கும் போய் சேரப்போகிறது சுத்தமான தண்ணீர். ஹர் கர் ஜல், ஜல் ஜீவன் மிஷன், இந்திய அரசின் ஜல் சக்தி அமைச்சகம். வணக்கம். புதுகின் செய்திகளுக்காக உதயநந்தினி. நான் செய்தி அறையில் தனியாக இருப்பதால் முகக்கவசம் அணியவில்லை. நீங்கள் அனைவரும் கட்டாயம் முகக்கவசம் அணியுங்கள். தலைப்புச் செய்திகள். பழங்குடியினர் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த பிரதமரின் கிராமப்புற சாலை மேம்பாட்டுத் திட்டம் அடுத்த ஆண்டு செப்டம்பர் மாதம் வரை நீட்டிப்பு. சுமார் 7200 கிராமங்கள் அலைபேசி சேவை பெற உயர் கோபுரங்கள், மத்திய அமைச்சரவை ஒப்புதல். இந்தியாவில் ஜனநாயகம் நடைமுறையல்ல, இது இயல்பான ஒன்று. அனைத்திந்திய சட்டப்பேரவைத் தலைவர்கள் மாநாட்டில் பிரதமர் நரேந்திரமோடி பேச்சு. அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு 20 பொருட்கள் அடங்கிய தைப்பொங்கல் சிறப்பு தொகுப்பு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. வெள்ள பாதிப்புகளை சீர் செய்ய முதல்கட்டமாக 550 கோடி ரூபாய் நிதி ஒதுக்க வேண்டும். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் தமிழக முதலமைச்சர் கோரிக்கை. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு சென்னை வானிலை ஆய்வு மையம். ஜெய்ப்பூரில் இன்று முதலாவது 20 ஓவர் கிரிக்கெட், இந்தியா நியூசிலாந்து அணிகள் மோதல். இனி விரிவான செய்திகள். பிரதமரின் கிராமப்புற சாலை மேம்பாட்டுத் திட்டத்தின் முதல் மற்றும் இரண்டாம் கட்ட பணிகளை அடுத்த ஆண்டு செப்டம்பர் மாதம் வரை தொடர மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. பிரதமர் நரேந்திரமோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முக்கிய முடிவுகள் தொடர்பாக செய்தியாளர்களிடம் தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அனுராக் தாக்கூர் இன்று விளக்கம் அளித்தார். 5 மாநிலங்களில் சுமார் 7200 மேற்பட்ட கிராமங்கள் அலைபேசி சேவையை பெறுவதற்கான உயர் கோபுரங்களை ஏற்படுத்தி தரும் திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக தெரிவித்தார். இதற்காக 6466 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்த அமைச்சர், இதன் மூலம் பொதுமக்கள் தங்கு தடையின்றி அலைபேசி சேவையை பெற முடியும் என்றும் கூறினார். பழங்குடியினர் மற்றும் மலைவாழ் மக்கள் வசிக்கும் பகுதிகளில் மேம்பாட்டிற்கு இது வழிவகுக்கும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார்.
செய்தியாளர்கள் உடனான இந்த சந்திப்பின் போது தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல்முருகன் உடனிருந்தார். ஜஹாப டெலிகாம் டவர்ஸ் நகி ஹை, டெலிகாம் கனெக்டிவிட்டி நகி ஹை, ஜஹா சடகே நகி ஹை, உன்கே லியே ஜோ தோ அலக் விபாகோ கே மே பஹலே டெலிகாம் மந்த்ராலே பர் ஆவுங்கா. பாஞ்ச் ராஜ்ய ஜஹா பர் ஆந்திர பிரதேஷ், சத்தீஸ்கட், ஜார்க்கண்ட், மகாராஷ்டிர ஆர் ஒடிசா கே 44 ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட்ஸ், ஐசே 44 ஆகாங்ஷி ஜிலோ கே 7,267 गांव में मोबाइल टावर्स की और मोबाइल फोन को जो सुविधाएं हैं वो वहां पर दी जाएंगी, मोबाइल टावर्स की कनेक्टिविटी दी जाएंगी. இந்தியாவில் ஜனநாயகம் நடைமுறையல்ல, அது இயல்பான ஒன்று என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அனைத்திந்திய சட்டப்பேரவைத் தலைவர்களின் 82வது மாநாட்டை புதுதில்லியிலிருந்து பிரதமர் நரேந்திரமோடி இன்று காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்து பேசுகையில் இதனை தெரிவித்தார். இமாச்சல பிரதேச தலைநகர் சிம்லாவில் உள்ள சட்டப்பேரவை வளாகத்தில் நடைபெறும் இந்த மாநாட்டில் மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா உள்ளிட்ட அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் சட்டப்பேரவைத் தலைவர்கள் பங்கேற்றனர். அப்போது பேசிய பிரதமர், ஒட்டுமொத்த இந்தியாவின் வளர்ச்சியில் அனைத்து மாநிலங்களின் பங்களிப்பு அவசியம் என்று தெரிவித்தார். புதிய இந்தியாவை உருவாக்குவதில் அனைவரும் இணைந்து செயல்பட வேண்டுமென்று குறிப்பிட்ட பிரதமர், புதிய யோசனைகளை மாநில அரசுகள் வழங்குவதன் மூலம் நாட்டின் ஜனநாயகம் வலுப்பெற முடியும் என்றும் கூறினார். நாட்டின் வளர்ச்சிக்கான மைல்கல்லை உருவாக்குவதில் மாநிலங்களின் பங்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்றும் பிரதமர் கூறினார். हमारे सामने भविष्य के जो सपने हैं, जो अमृत संकल्प है, वो भी पूरे होंगे. देश और राज्यों के एकजुट प्रयासों से ही ये पूरे होने वाले हैं. ये समय अपनी सफलताओं को आगे बढ़ाने का है, जो रह गया है उसे पूरा करने का है, और साथ ही एक नई सोच, नए विजन के साथ हमें भविष्य के लिए नए नियम और नीतियां भी बनानी है. हमारे सदन की परंपराओं और व्यवस्थाएं स्वभाव से भारतीय हो, हमारी नीतियां, हमारे कानून भारतीयता के भाव को, एक भारत श्रेष्ठ भारत के संकल्प को मजबूत करने वाले हो. நாட்டின் அனைத்து ஜனநாயக அமைப்புகளையும் ஒருங்கிணைக்கும் வகையிலும் நமது நிர்வாக திறனை மேம்படுத்த தொழில்நுட்ப ரீதியாக ஒத்துழைப்பு வழங்கவும் புதிய இணையதளத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றும் பிரதமர் தெரிவித்தார். நாடாளுமன்றமும் பேரவையும் பொதுமக்களுக்கு முன்னுதாரணமாக திகழ வேண்டும் என்று குறிப்பிட்ட பிரதமர், இந்திய மாண்புகளை கடைபிடித்து மக்கள் பிரதிநிதிகள் செயல்பட வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டார். 25 ஆசாதி 100 மனானே, क्या इसमें हम एक मंत्र पूरी मजबूती के साथ, पूरे समर्पण के साथ, पूरी जिम्मेदारी के साथ एक मंत्र को चरितार्थ कर सकते हैं क्या? मेरी दृष्टि से वो मंत्र है कर्तव्य. कर्तव्य, कर्तव्य, कर्तव्य ही कर्तव्य. இந்த மாநாட்டில் தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் மு அப்பாவு கலந்து கொண்டார். தமிழ்நாட்டில் அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு 20 பொருட்கள் அடங்கிய தைப்பொங்கல் சிறப்பு தொகுப்பு வழங்கப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில், தைப்பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடும் வகையில் பச்சரிசி, வெள்ளம், முந்திரி, திராட்சை, ஏலக்காய் உள்ளிட்ட பொருட்கள் அடங்கிய சிறப்பு தொகுப்பு வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தொகுப்பில் பாசிப்பருப்பு, நெய், மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கடுகு, சீரகம் ஆகிய மளிகைப் பொருட்களும், மிளகு, புளி, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, ரவை, கோதுமை மாவு, உப்பு ஆகிய பொருட்களும் இடம்பெறும் என குறிப்பிடப்பட்டுள்ளது.
பொங்கல் தொகுப்புடன் முழு கரும்பும் வழங்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. சுமார் 1088 கோடி ரூபாய் செலவில் 2,15,48,60 குடும்பங்களுக்கு பொங்கல் சிறப்பு தொகுப்பு வழங்கப்படுவதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை தமிழர் மறுவாழ்வு மையங்களில் வசிக்கும் குடும்பங்களுக்கும் இந்த பொங்கல் சிறப்பு தொகுப்பு வழங்கப்படவுள்ளது. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மாணவ மாணவியருக்காக சுமார் 24 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள விடுதிகள் மற்றும் பள்ளி கட்டிடங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மாணவர்களுக்கான கட்டிடங்களை காணொலி காட்சி வாயிலாக முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மாநில ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் மற்றும் அரசு அதிகாரிகள் பங்கேற்றனர். தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள பந்தநல்லூர், வள்ளம், திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள கோட்டூர், நன்னிலம் உள்ளிட்ட இடங்களில் இந்த விடுதிகள் புதிதாக திறக்கப்பட்டுள்ளன. நாகப்பட்டினம் மாவட்டத்தின் திருக்குவளை, புதுக்கோட்டை மாவட்டத்தின் இலுப்பூர், திண்டுக்கல் மாவட்டத்தின் நிலக்கோட்டை ஆகிய இடங்களிலும் பழங்குடியினர் மற்றும் ஆதி திராவிடர் மாணவர்களுக்கான விடுதிகள் இன்று திறக்கப்பட்டுள்ளன. சென்னை தலைமைச் செயலகத்தில் கால்நடை பராமரிப்புத்துறையில் பணிக்காலத்தில் உயிரிழந்த 23 பணியாளர்களின் வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பணி நியமன ஆணைகளை இன்று வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மாநில கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன், தலைமைச் செயலாளர் இறையன்பு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தமிழ்நாட்டில் மழை வெள்ள பாதிப்புகள் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் தொலைபேசி வாயிலாக இன்று கேட்டறிந்தார். தமிழ்நாட்டில் மழை வெள்ள சேதங்களை சீரமைக்க 2,079 கோடி ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டுமென திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் டி ஆர் பாலு உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் கோரிக்கை விடுத்த நிலையில் இந்த தொலைபேசி உரையாடல் நிகழ்ந்துள்ளது. வெள்ள பாதிப்புகளை சீரமைக்க முதல்கட்டமாக மத்திய அரசிடமிருந்து 550 கோடி ரூபாய் நிதி ஒதுக்க வேண்டுமென முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உள்துறை அமைச்சரிடம் கேட்டுக் கொண்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் 6 பேர் கொண்ட மத்திய குழுவினர் மழை வெள்ள பாதிப்புகள் குறித்து ஆய்வு செய்ய உள்ளனர். அண்மையில் பெய்த கனமழையால் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், கன்னியாகுமரி, கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் சேதம் அதிகமாக ஏற்பட்டுள்ள நிலையில் அதுகுறித்த அறிக்கையை மத்திய அரசிடம் தாக்கல் செய்வதற்காக இந்த குழுவினர் கள ஆய்வு செய்யவுள்ளனர். மத்திய அரசிடமிருந்து 2,079 கோடி ரூபாய் நிவாரணம் வழங்கப்பட வேண்டுமென தமிழக அரசு கோரிக்கை விடுத்துள்ள நிலையில் இந்த ஆய்வானது மேற்கொள்ளப்படவுள்ளது. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை காலத்தில் ஏற்படும் டெங்கு உள்ளிட்ட நோய்களுக்கு சிகிச்சை அளிக்க 1,560 இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி மையங்கள் செயல்படும் என்று மாநில மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று அரசு அண்ணா சித்த மருத்துவமனையில் 50 நடமாடும் மருத்துவ வாகனங்களை தொடங்கி வைத்து பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். 15 மாநகராட்சி, மண்டல மற்றும் 200 வட்டங்களில் இதுபோன்று சிகிச்சை அளிப்பதற்காக இந்த நடமாடும் மருத்துவ வாகனங்கள் செயல்படும் என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு நடமாடும் மருத்துவ வாகனங்களிலும் 3 மருத்துவர்கள் இடம்பெறுவார்கள் என்றும் கபசுர குடிநீர், நிலவேம்பு குடிநீர், சித்த மாத்திரைகளும் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். கொரோனா காலத்தில் ஒருங்கிணைந்த சித்த மற்றும் ஆயுர்வேத மருத்துவத்துறையின் மூலம் அமைக்கப்பட்டிருந்த முகாம்களில் 35,000 பேர் சிகிச்சை பெற்று குணமடைந்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். டெங்கு பாதிப்பு உள்ளதாக கண்டறியப்பட்ட பகுதிகளில் அந்தந்த பகுதிகளுக்கே சென்று ஒவ்வொரு வாகனத்திலும் 30 லிட்டர் கபசுர குடிநீர், 30 லிட்டர் நிலவேம்பு குடிநீர், அதோடு மட்டுமல்லாமல் மழைக்கால பாதிப்புக்கு தேவையான மருந்துகள் நடமாடும் வாகனங்களின் மூலம் மக்களுக்கு வழங்கப்படவிருக்கிறது. இன்றைய மக்கள் மேடை நிகழ்ச்சியில் நாளைய சிவப்பு எச்சரிக்கையால் அதிகன மழை பெய்யுமா என்பது பற்றி வானிலை ஆய்வு மைய மண்டல இயக்குநர் புவியரசனுடன் நேர்காணல். இன்று இரவு 7:30 மக்கள் மேடை நிகழ்ச்சியில் ரெட் அலர்ட், சென்னை வானிலை மையத்தின் இயக்குநர் புவியரசன் அவர்களுடன் ஒரு நேர்காணல். சந்தித்து உரையாடுகிறார் செய்தி பிரிவு தலைவர் ஐ விஜயன். காண தவறாதீர்கள் நேர்கள். இந்த விஷாலுக்கு எல்லாம் ஒழுங்கா போயிட்டு இருக்கு. நேத்து அவனோட பேங்க் அக்கவுண்ட்ல 15,000 ரூபாய் ஃப்ராட் நடந்திருக்கு தெரியுமா? ஆனா அவனுக்கு டென்ஷனே இல்லை.
டென்ஷன் எதுக்கு? என்னோட தப்பு எதுவும் இல்ல. ஆனாலும் ஃப்ராட் நடந்த உடனே பேங்க் தெரிவிச்சிட்டேன். ஆர்பிஐ சொல்லுது உங்க அக்கவுண்ட்ல இருந்து யாராவது மோசடியா பணம் எடுத்தா உடனே பேங்க் சொல்லிடணும். 3 நாளைக்குள்ள சொன்னா எந்த நஷ்டமும் ஏற்படாது. எவ்வளவு லேட் பண்றீங்களோ அவ்வளவு அதிக நஷ்டமாகும். கேளு, எல்லாம் தானே நடக்காது, நாம தான் ஒழுங்கா நடக்க வைக்கணும். ஆர்பிஐ சொல்லுது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. குழந்தைகள் மீதான பாலியல் துன்புறுத்தல் தடுப்பு தினமான நவம்பர் 19ஆம் தேதி குழந்தைகளுக்கு பாதுகாப்பு மற்றும் விழிப்புணர்வை ஏற்படுத்துவது தொடர்பான வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட உள்ளதாக மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். திருச்சி திருவெறும்பூர் சட்டப்பேரவைத் தொகுதிக்கு உட்பட்ட பொன்மலைப்பட்டியில் பள்ளி ஒன்றில் நடைபெற்ற குறைகேட்பு கூட்டத்தில் அமைச்சர் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்றுக் கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மழை காரணமாக பல்வேறு அரசு பள்ளிகள் சேதமடைந்துள்ள நிலையில் மாவட்ட கல்வி அலுவலர்கள் இதுகுறித்த ஆய்வை மேற்கொள்ள உத்தரவிடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இடிவரும் காலங்களில் பள்ளிகளில் பாலியல் துன்புறுத்தல்களை தடுக்க உறுதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். ஏற்கனவே நவம்பர் 19th வந்து ப்ரிவென்ஷன் ஆஃப் சைல்டு அபியூஸ் டேன்னு ஒரு டே வருது. ஸோ அன்னைக்கு ஏற்கனவே நாங்கள் வந்து இதற்கான ஒரு கைட்லைன்ஸ் வந்து நம்ம ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்கோம். நவம்பர் 19th வரைக்கும் சென்னையில் ஒரு பள்ளிக்கூடத்தில் நாங்கள் வந்து அதை அமல்படுத்தலான் இருக்கிறோம். நாங்கள் அந்த கைட்லைன்ஸ் என்ன மாதிரியான அவேர்னஸ் கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு. ஏன்னா இப்போ அரசாங்க பள்ளியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா போக்சோ சட்டத்தை பற்றின விழிப்புணர்வு வந்து ஏற்கனவே ஒரு 1 hour ட்ரைனிங்காக எல்லா டீச்சர்ஸ்க்கு நம்ம எடுத்திருக்கோம் என்று சொன்னாலும் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்க்கெல்லாம் அதுக்கான அவேர்னஸ் அந்த ரீச் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கிறது. ஸோ இந்த நவம்பர் 19th ஏன்னா ஃபுல் ஃப்ளெஜ்டாக பள்ளிக்கூடங்கள் ஆரம்பிக்கப்படும் போது தான் இதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணுங்கிற சூழ்நிலை நாம் இருந்தோம். நவம்பர் 1st ஏன்னா தான் பள்ளிக்கூடங்கள் ஆரம்பிக்கப்பட்டது என்று சொன்னாலும் தீபாவளி வந்ததாக இருந்தாலும் சரி மழைக்காலங்களாக இருந்தபோது எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா லீவு தான் நிறைய விட்டுகிட்டே இருந்தமே தவிர ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஆரம்பிக்கல. ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஆரம்பித்து அது வந்து ப்ராசஸ் போயிட்டே இருக்கும்போது தான் நம்ம இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட்டே பண்ண முடியலன்னா இது அவசரத்தில் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு போன மாதிரி ஆகிடும். சென்னையில் பெய்த கனமழையால் பாதிக்கப்பட்ட கொளத்தூர் தொகுதியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழிகாட்டுதலின்படி அமைச்சர் ஏவா வேலு பொதுமக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கினார். மழையால் சேதமடைந்த சாலைகளையும் தண்ணீர் தேங்கி மழைநீர் வெளியேற்றப்பட்ட பகுதிகளையும் அமைச்சர் ஆய்வு செய்தார். இந்த ஆய்வின் போது மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு உடனிருந்தார். ராஜாஜி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் ஆய்வு செய்த அமைச்சர்கள் பொதுமக்களிடம் நிறை குறைகளை கேட்டறிந்தனர். கொளத்தூர் தொகுதி முழுவதும் சுமார் 5000 குடும்பங்களுக்கு நிவாரணப் பொருட்களையும் அமைச்சர்கள் வழங்கினர். கிருஷ்ணகிரி மாவட்ட கூட்டுறவுத்துறை சார்பில் 68வது அகில இந்திய கூட்டுறவு வரவிழா கிருஷ்ணகிரியில் இன்று நடைபெற்றது. இதில் மாநில கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் காந்தி கலந்து கொண்டு 869 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இவர்களில் 657 பேருக்கு பயிர்க்கடனாக 4 கோடி ரூபாயும் 205 மகளிர் சுய உதவிக் குழுக்களின் உறுப்பினர்களுக்கு 92 லட்சம் ரூபாயும் 8 வகையான நலத்திட்டங்கள் உட்பட மொத்தம் 5 கோடியே 20 லட்சம் மதிப்பிலான உதவிகளை அமைச்சர் வழங்கினார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அவர், நியாய விலைக் கடைகளின் சேவைகள் அனைத்து மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் பகுதி நேர கடைகள் திமுக ஆட்சியில் தொடங்கப்பட்டன என்றார். கூட்டுறவுத்துறை மூலம் ஏழைகளும் விவசாயிகளும் பயன்பெற்று வருவதாக குறிப்பிட்ட அவர், நகைக்கடன் தள்ளுபடி உள்ளிட்ட அரசின் அறிவிப்புகளை விவரித்தார். இதன் பின்னர் சிறந்த கூட்டுறவு சங்கங்களுக்கு கேடயங்களையும் அமைச்சர் வழங்கினார். மாவட்ட ஆட்சியர் ஜெயச்சந்திர பானுரெட்டி, கூட்டுறவுத்துறை இணைப்பதிவாளர் ஏகாம்பரம், சட்டமன்ற உறுப்பினர்கள் பிரகாஷ், மத்தியழகன், ராமச்சந்திரன் உள்ளிட்ட பலர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்ட கூட்டுறவுத்துறை சார்பில் இன்று திருவண்ணாமலையில் நடைபெற்ற 68வது அனைத்திந்திய கூட்டுறவு வார விழாவில் சட்டப்பேரவை துணைத்தலைவர் கு பிச்சாண்டி கலந்து கொண்டு 500 பயனாளிகளுக்கு 21 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர், இம்மாவட்டத்தில் விவசாய தொழிலாளர்கள் பற்றாக்குறையை போக்க 100 தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களில் 4 கோடி ரூபாய் மதிப்பில் உழவு எந்திரங்கள் குறைந்த வாடகைக்கு விடப்பட்டு வருவதாக கூறினார். ஜவ்வாது மலைப்பகுதியில் உள்ள மலைவாழ் மக்களிடமிருந்து சாமை, புலி, தேன் போன்ற பொருட்கள் இடைத்தரகர்கள் இல்லாமல் பல்நோக்கு கூட்டுறவு சங்கத்தின் மூலம் கொள்முதல் செய்து விற்பனை செய்யப்படுவதால் மலைவாழ் மக்களும் நுகர்வோரும் பயனடைந்து வருவதாக பிச்சாண்டி கூறினார். இந்த விழாவில் கூட்டுறவு உறுதிமொழி எடுத்துக் கொள்ளப்பட்டது. சிறந்த கூட்டுறவு சங்கங்களுக்கு கேடயங்கள், பாராட்டு சான்றுகள் வழங்கப்பட்டன. மாவட்ட வருவாய் அலுவலர் முத்துக்குமார சுவாமி, சட்டமன்ற உறுப்பினர்கள் கலசப்பாக்கம் பேசூதி சரவணன், வந்தவாசி அம்பேத்குமார் உள்ளிட்ட இந்த விழாவில் கலந்து கொண்டனர்.
கன்னியாகுமரி மாவட்டத்தில் தோவாளை, திருப்பதி சாரம் உள்ளிட்ட பகுதிகளில் மழை வெள்ள பாதிப்புகளை பிஜேபி மாநில தலைவர் அண்ணாமலை இன்று நேரில் பார்வையிட்டார். தோவாளையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவியாக அரிசி, பருப்பு உள்ளிட்ட மளிகை பொருட்களை அவர் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து திருப்பதி சாரம் பகுதியில் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களை சந்தித்து பேசிய அவர் அவர்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மழையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு தமிழக அரசு அறிவித்திருக்கும் இழப்பீடு தொகையை உயர்த்தி வழங்க வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். பழங்குடியின விடுதலை போராட்ட வீரர் பகவான் பிர்சா முண்டாவின் நினைவு பூங்கா மற்றும் அருங்காட்சியகத்தை ராஞ்சியில் பிரதமர் நரேந்திரமோடி திறந்து வைத்து நிகழ்த்திய உரையின் தமிழாக்கம் இன்றிரவு 9 மணிக்கு ஒலிபரப்பாகும். விடுதலை போராட்ட வீரர் பகவான் பிர்சா முண்டாவின் நினைவு பூங்காவை திறந்து வைத்து பிரதமர் நரேந்திரமோடி ஆற்றிய உரையின் தமிழாக்கம் இன்றிரவு 9 மணிக்கு ஒலிபரப்பாகும். சென்னை உட்பட வடகடலோர மாவட்டங்களில் 2 நாட்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடப்பட்டுள்ளதால் சென்னையில் மழைநீர் தேங்கும் இடங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நீர் இறைக்கும் இயந்திரங்கள் தயார் நிலையில் உள்ளதாக பெருநகர மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் பேடி தெரிவித்துள்ளார். மாநகராட்சியில் கடந்த 12ஆம் தேதி முதல் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள கழிவுகளை அப்புறப்படுத்தி தூய்மைப்படுத்தும் பணி விரைவாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் மேலும் மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளதைத் தொடர்ந்து கோடம்பாக்கம், அசோக் பில்லர் முதன்மை சாலை, நூரடி சாலை, தியாகராய நகர், அபிபுல்லா சாலை ஆகிய இடங்களில் நடைபெற்று வரும் பணிகளை மாநகராட்சி ஆணையர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். சீனாவிலிருந்து கப்பல்கள் மூலம் 90,000 டன் யூரியா காரைக்கால் துறைமுகம் வந்து சேர்ந்தது. உர தேவையை நிறைவு செய்யும் வகையில் இந்தோனேஷியா மற்றும் சீனாவிலிருந்து 2 கப்பல்கள் மூலம் இறக்குமதி செய்யப்பட்ட 30,000 டன் யூரியா தமிழகத்திற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. காரைக்கால் துறைமுகம் வந்தடைந்த யூரியாவை மாநிலம் முழுவதற்கும் அனுப்பி வைக்க ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. இதேபோல் அனைத்து மாநிலங்களுக்கும் 15 நாட்களுக்குள் ரயில்கள் மற்றும் லாரிகள் மூலம் அனுப்பி வைக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். துறைமுகம் வந்தடைந்த யூரியாவை மாநில வேளாண் துறை இணை இயக்குநர் ஷோபா மற்றும் நாகை மாவட்ட ஆட்சியர் அருண் தம்புராஜ் ஆகியோர் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். பெரம்பலூரில் மாவட்ட சமூக நலத்துறை குழந்தைகள் பாதுகாப்பு அலகு மற்றும் சைல்டு லைன் ஆகியவற்றின் சார்பில் குழந்தை திருமண தடுப்பு குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. கடந்த 14ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை குழந்தைகள் உங்கள் நண்பன் வார விழா கொண்டாடப்படுவதையொட்டி 4ஆம் நாள் நிகழ்ச்சியாக இன்று பெரம்பலூர் பேருந்து நிலையத்தில் குழந்தை திருமண தடுப்பு விழிப்புணர்வு கையெழுத்து பிரச்சாரம் நடைபெற்றது. இதனை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மணி கையெழுத்திட்டு தொடங்கி வைத்தார். இதில் சிறப்பு விருந்தினராக பெரம்பலூர் சட்டப்பேரவை உறுப்பினர் பிரபாகரன் கலந்து கொண்டு விழிப்புணர்வு துண்டு பிரசுரம் வழங்கினார். தேனி மாவட்டத்தில் இந்த ஆண்டு ஜனவரி முதல் அக்டோபர் வரை 43 ரத்த தான முகாம்கள் மூலம் அரிய வகை ரத்தம் உட்பட 5,109 யூனிட் ரத்தம் சேகரிக்கப்பட்டுள்ளதை அடுத்து கொடையாளர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் முரளிதரன் பாராட்டு தெரிவித்தார். ரத்த தானத்தின் மூலம் தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சுமார் 7,000 நோயாளிகளுக்கு ரத்தம் வழங்கப்பட்டுள்ளது என்று மருத்துவமனை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உலக ரத்த தானம் செய்வோர் தினம் கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கு மருத்துவமனை முதல்வர் டாக்டர் பாலாஜிநாதன் தலைமை தாங்கினார். மாவட்ட ஆட்சியர் முரளிதரன் 100க்கும் அதிகமான ரத்த தானம் செய்த கொடையாளர்களுக்கு கேடயம் சான்றிதழ் வழங்கி பதக்கம் அணிவித்து பாராட்டு தெரிவித்தார். ஈரோடு மாவட்டத்தில் சாகுபடியாகும் மஞ்சளை பதப்படுத்தி சந்தை வாய்ப்பை ஏற்படுத்த குளிர்பதன கிடங்கு அமைப்பதற்கு தனியார் துறையை ஊக்குவிக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரியுள்ளனர். இதற்கு 50% மானியம் வழங்க வேண்டும் என்றும் மின்சாரத்திற்கு மானியம் வழங்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரியுள்ளனர். இதன் மூலம் நல்ல விலை கிடைக்கும் வரை மஞ்சளை பாதுகாத்து விவசாயிகள் லாபமடைய முடியும் என்றும் அவர்கள் கூறியுள்ளனர். ஆந்திரா மகாராஷ்டிரா மாநிலங்களில் விவசாயிகள் உற்பத்தி செய்யும் மஞ்சளை கோல்டு ஸ்டோரேஜ் அதாவது குளிர் சாதன கிடங்கில் வைத்து அதை பாதுகாப்பு செய்கிறார்கள். அந்த பாதுகாப்பு இருப்பதால் மஞ்சள் தரம் கெடுவதில்லை. ஏற்றுமதிக்கும் சரி உள்நாட்டு தேவைக்கும் மஞ்சள் கெடாமல் நன்றாக இருக்கிறது. ஆனால் ஈரோட்டில் தற்பொழுது மார்க்கெட்டில் 90% மஞ்சள் ஓட்டை விழுந்து அதாவது இருப்பு வைத்த மஞ்சள் கெட்டு போய்விடுகிறது. இதனால் 10% மஞ்சள் நல்ல மஞ்சள் கிடைப்பதால் இங்கே இருக்கிற வியாபாரிகள் அதிக மஞ்சளை இங்கு வாங்கி ஏற்றுமதி செய்ய முடியாத காரணத்தால் வடமாநிலிருந்து கொள்முதல் செய்து ஏற்றுமதி செய்யும் நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளது. அதனால் ஈரோட்டில் மஞ்சள் உற்பத்தி பின்தங்கியுள்ளது. உற்பத்தி மட்டுமல்ல உற்பத்தி எவ்வளவு செய்தாலும் அதை பாதுகாக்கக்கூடிய வசதி ஹோல்டு ஸ்டோரேஜ் மத்திய மாநில அரசு போர்க்கால நடவடிக்கையில்
உடனடியாக இந்த ஈரோடு மாவட்டத்தில் அமைத்துக் கொடுக்க வேண்டும். நாடு முழுவதும் 75வது சுதந்திர தின கொண்டாட்டமான அசாதிகா அம்ருத் மகோத்சவ் நிகழ்ச்சிகளில் ஒரு பகுதியாக சுதந்திர போராட்ட வரலாற்றில் இன்றைய தினத்தில் நடந்த முக்கிய நிகழ்வுகளை பற்றிய ஒரு தொகுப்பினை காணலாம். இந்தியாவின் மாபெரும் சுதந்திர போராட்ட வீரர் பஞ்சாபின் சிங்கம் என அழைக்கப்படும் லாலா லஜபத் ராயின் நினைவு தினம் இன்று. 1928 நவம்பர் 17 ஆங்கிலேயர்களின் சர்வாதிகார சைமன் கமிஷனை எதிர்த்த போராட்டத்தில் ஏற்பட்ட காயம் காரணமாக தமது 63வது வயதில் காலமானார் லாலா லஜபத் ராய். ஆங்கிலேயர் ஆட்சிக் காலத்தில் இந்திய அரசியல் அமைப்பை சீரமைக்க இந்தியர் அல்லாத சைமன் கமிஷனை நிறுவியது அப்போதைய அரசு. இதனை எதிர்த்து லாகூரில் அக்டோபர் 28 கோ பேக் சைமன் என்ற போராட்டத்தில் ஈடுபட்டார் லாலா லஜபத் ராய். அமைதியாக நடந்த இந்த போராட்டத்தில் ஜான் ஸ்காட் தலைமையில் காவல்துறையினர் தடியடி நடத்தினர். இதில் லாலா லஜபத் ராய் பலத்த காயமடைந்து நவம்பர் 17 மாரடைப்பால் காலமானார். இந்தியாவிற்கு இது பேரிழப்பாகவும் சுதந்திர போராட்டத்தில் ஒரு பின்னடைவாகவும் கருதப்பட்டது. ஆங்கிலேய அரசை எதிர்த்தும் அவரது மறைவிற்கு பழிவாங்கவும் சுதந்திர போராட்ட வீரர்களான பகத்சிங், சுக்தேவ், ராஜகுரு, சந்திரசேகர ஆசாத் உறுதி பூண்டனர். ஆனால் ஜான் ஸ்காட் என்பவருக்கு பதிலாக காவல் கண்காணிப்பாளர் ஜான் சாண்டர்ஸை துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டார் பகத்சிங். இந்த செயல் மக்களிடையே பெரும் சுதந்திர போராட்ட எழுச்சியை ஏற்படுத்தியது. பஞ்சாப் கேசரி என்றும் பஞ்சாப் சிங்கம் என்றும் அழைக்கப்பட்ட லாலா லஜபத் ராய் மறைவிற்கு இந்த வீரதீர செயல் சுதந்திர போராட்ட வரலாற்றில் ஒரு அர்ப்பணிப்பாக கருதப்படுகிறது. இந்தியா நியூசிலாந்து அணிகளுக்கு இடையே ஜெய்ப்பூரில் நடைபெறும் இன்று முதலாவது 20 கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பந்து வீச தீர்மானித்தது. இதையடுத்து நியூசிலாந்து அணி களமிறக்கியுள்ளது. அண்மையில் முடிவடைந்த 20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலிய அணியுடன் இறுதிப் போட்டியில் விளையாடி கோப்பையை வெல்ல முடியாமல் நியூசிலாந்து 2வது இடத்தையே பிடித்தது. எனினும் அந்த தொடரில் இந்திய அணியை நியூசிலாந்து வென்றது. அந்த உற்சாகத்துடன் இன்றைய போட்டியில் நியூசிலாந்து களமிறங்கும். இந்திய அணியை பொறுத்தவரை சொந்த மண்ணில் விளையாட இருப்பதால் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்த தீவிரமாக உள்ளது. 20 போட்டிகளுக்கான கேப்டன் பொறுப்பிலிருந்து ஏற்கனவே விலகியுள்ள விராட் கோலிக்கு இந்த தொடரில் ஓய்வு அளிக்கப்பட்டுள்ளது. இந்திய அணிக்கு ரோஹித் சர்மா தலைமை தாங்குவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்தில் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல துணை தலைமை இயக்குநர் பாலச்சந்திரன், தென்கிழக்கு மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு திசையில் நகர்ந்து நாளை தெற்கு ஆந்திரா வட தமிழக கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் என்றார். இதன் காரணமாக இன்று திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம் உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய முதல் மிக கனமழை பெய்யும் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் கள்ளக்குறிச்சி, மதுரை, சிவகங்கை, தேனி, அரியலூர், சேலம் உள்ளிட்ட 15 மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்றும், ஏனைய மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் பாலச்சந்திரன் தெரிவித்தார். கடல் பகுதியில் நிலவும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு திசையில் நகர்ந்து தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் மற்றும் அதனை ஒட்டியுள்ள மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில், தெற்கு ஆந்திரா வட தமிழகத்தை ஒட்டிய கடற்பகுதியில் நாளை நிலவக்கூடும். அரபிக்கடலை பொறுத்தவரையில் மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தொடர்ந்து நிலவுகிறது. மழை குறித்த முன்னறிவிப்பை பொறுத்தவரையில் அடுத்து வரும் 3 தினங்களுக்கு தமிழகம் மற்றும் புதுவையில் மழை பெய்யக்கூடும் பரவலாக. கனமழையை பொறுத்தவரையில் திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, கடலூர், விழுப்புரம், ராமநாதபுரம், தூத்துக்குடி, புதுவை மற்றும் புதுவை பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மிக கனமழையும், நாளை 18 சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமுதல் மிக கனமழையும், ஓரிரு இடங்களில் அதி கனமழையும் மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரையில் மத்திய மேற்கு, தென்மேற்கு வங்கக்கடல், தெற்கு ஆந்திரா, வட தமிழக கடலோரப் பகுதிகளில் சூறாவளி காற்றானது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில், சமயங்களில் 60 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். எனவே மீனவர்கள் 17 முதல் 19 வரை
மத்திய மேற்கு, தென்மேற்கு, தெற்கு ஆந்திர மற்றும் வட கடலோர பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பழங்குடியினர் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த பிரதமரின் கிராமப்புற சாலை மேம்பாட்டுத் திட்டம் அடுத்த ஆண்டு செப்டம்பர் மாதம் வரை நீட்டிப்பு. சுமார் 7200 கிராமங்கள் அலைபேசி சேவை பெற உயர் கோபுரங்கள், மத்திய அமைச்சரவை ஒப்புதல். இந்தியாவில் ஜனநாயகம் நடைமுறையல்ல, இது இயல்பான ஒன்று. அனைத்து இந்திய சட்டப்பேரவைத் தலைவர்கள் மாநாட்டில் பிரதமர் நரேந்திரமோடி பேச்சு. அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு 20 பொருட்கள் அடங்கிய தைப்பொங்கல் சிறப்பு தொகுப்பு, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. வெள்ள பாதிப்புகளை சீர் செய்ய முதல்கட்டமாக 550 கோடி ரூபாய் நிதி ஒதுக்க வேண்டும், மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் தமிழக முதலமைச்சர் கோரிக்கை. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு, சென்னை வானிலை ஆய்வு மையம். ஜெய்ப்பூரில் இன்று முதலாவது 20 ஓவர் கிரிக்கெட், இந்தியா நியூசிலாந்து அணிகள் மோதல். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றன. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. வணக்கம்.